நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எம்எஸ் ஜெனரல் ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பைப் லைன், இந்த பைப் லைனில் தண்ணி பைப்பில் வர அடைப்புகள், அடைப்பு வந்து நம்ம எப்படி சரி செய்யணும், சிங்கில் வந்து நம்ம அடைப்புகள் இருந்தால் தண்ணி போகாத அந்த அடைப்பு வந்து நம்ம எப்படி சரி செய்யணும், இதில் வந்து இந்த அடைப்பு தண்ணி போகாமல் அடைச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த அடைப்பு வந்து நம்ம எப்படி சரி செய்யணுன்றதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பைப்பு லைனில் தண்ணி வர அடைப்புலாம் வந்து நம்மளே வந்து சரி செய்யலாம், ஈஸியான முறையில் குறைந்த விலையில் வந்து நம்ம சரி செய்யலாம். அந்த பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரைன் கிளீனர்னு சொல்லிட்டு வருது, இந்த ட்ரைன் கிளீனர் இந்த பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா தண்ணி பழுப்பு வர பழுப்புலாம் வந்து அடைப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்கு வந்து இது பயன்படுகிறது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிடிலைட்டுன்னு வருது கம்பெனி, இந்த கம்பெனி தான் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ட்ரைன் கிளீனர் வருது. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து இந்த கம்பெனியில். ஃபெவிகால் மரத்துக்கெல்லாம் நம்ம ஜாயிண்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எஸ்ஹெச்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மரத்துடைய ஜாயிண்ட்லாம் வந்து இந்த ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிடிலைட் கம்பெனியில் வந்து இந்த ஃபெவிகால் வருது. இது வீட்டுக்கு மர சாமான்கள்லாம் கதவு ஜன்னல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகால் தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரஸ் கடையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேனர்லாம் ஒட்டுறாங்க பார்த்தீங்களா, பேனரு. அப்புறம் பார்த்தோன்னா பிவிசி டோர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஒட்டுறதுக்கு. ப்ளஸ் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டூம்லாம் உடஞ்சி போயிருந்ததுன்னா பிளாஸ்டிக் டூம்லாம் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் குயிக் வந்து பயன்படுகிறது. இந்த கம்பெனி இது பார்த்தீங்கன்னா பிடிலைட்டில் தான் இந்த ஃப்ளக்ஸ் குயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிலைட் கம்பெனியில் தான் வந்து இந்த ஃப்ளக்ஸ் குயிக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் வருது. இது பார்த்தீங்கன்னா ஆட்வஸ் கடையில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பிடிலைட்டில் பார்த்தீங்கன்னா D-Klog-னு வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் வந்து மார்க்கெட்டில் வருது. 40 கிராம் வந்து மார்க்கெட்டில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 30 ரூபா மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இது எங்கே கிடைக்குதுன்னா எலக்ட்ரிக்கல் ஆட்வஸில் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரைன் கிளீனர் வச்சு நம்ம ஈஸியான முறையில் வந்து பழுப்புல தண்ணியை பழுப்பு வர அடைப்புலாம் வந்து நம்ம எப்படி சரி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் வர அடைப்பை வந்து நான் சரி செய்ய போகிறேன். இந்த கிச்சனில் போகிற பைப்பில் வந்து அடைப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி நம்ம சரி செய்யறதை பற்றி பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழுப்பு உள்ள கிச்சனுக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைன் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன் கிளீனர் வந்து இந்த பழுப்பில் வந்து நான் கொட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரிச்சுட்டு நல்லா கொட்டிகிட்ருக்கேன். செகண்ட் டைமாக நான் கொட்டுறேன், பாதி கொட்டியாச்சு, மறுபடியும் நான் கொட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழுப்பில் வந்து கொட்ட போகிறேன். கிச்சனுக்கு போகிற அடைப்பில் வந்து அடைப்பை சரி செய்வதற்காக அதை கொட்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாத்தையும் கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக போகிறதுனால வந்து ரெண்டு டைம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் இடைவெளியில் எதுவுமே நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோட்டரில் ஓஸ் போட்டு பம்பு ஓஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மோட்டர் போட்டு நான் ஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் பண்ண மோட்டர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிச்சனில் போய் நம்ம பார்க்கலாம் அந்த அடைப்பு வந்து க்ளீன் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அந்த அடைப்பு வந்து சரியாயிட்டு தண்ணி வந்து வேகமாக வருது பாருங்கள், நல்லா வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஹாஃப் அன் அவர் இடைவெளி விட்டுட்டு, அதாவது அந்த ட்ரைன் கிளீனர் கொட்டி இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் போட்டிங்கன்னா தண்ணி இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போங்க அந்த அடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் ஆகி வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைன் கிளீனர் என்ன பண்ணோம்னா அந்த அடைப்பு வந்து பார்த்திங்கன்னா அடைப்புலாம் வந்து கெமிக்கல் வந்து கரைய ஆரம்பிக்கும், அந்த அடைப்பு வந்து கரைய ஆரம்பித்து தண்ணி வந்து கிளியர் ஆகிட்டு நல்லா வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிங்கில் வந்து எப்படி அடைப்பு வந்து நம்ம சரி செய்யறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் சிங்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே போகலை, தண்ணி ஃபுல்லாக அப்படியே தேங்கிட்டு இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக நிறைய தண்ணி வந்து தேங்கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து குழா வந்து ஃபோர்ஸாக தருகிறேன், தண்ணி போகமாட்டதுக்கோசம் பார்க்கறதுக்கோசம் ஃபோர்ஸாக தருகிறேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா தண்ணி போகலை, அந்த அடைப்பு வந்து சரியாகவே இல்லை, தண்ணி அப்படியே தேங்கிட்டே இருக்குது. நல்லா பாருங்கள் சுத்தமாக அடைப்பு வந்து அப்படியே இருக்குது, தண்ணியே தேங்கிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், தண்ணியெலாம் மொத்தத்தையும் 8 பக்கெட்டில் ஊற்றிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கில் இருக்கிற தண்ணி அனைத்தும் பார்த்தீங்கன்னா முண்டு பக்கெட்டில் ஊற்றி நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிடணும். இந்த ட்ரைன் கிளீனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். தண்ணி முண்டு ஊற்றிட்டு இந்த ட்ரைன் கிளீனர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கில் வந்து நான் கொட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிலாக சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரைன் கிளீனர் வந்து நான் பிரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரிச்சுட்டு அந்த சிங்கில் வந்து நான் கொட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைன் கிளீனர் வந்து கொட்டுறேன் பாருங்கள். ட்ரைன் கிளீனர் ஃபுல்லாத்தையும் நம்ம கொட்டிடுங்க, ஃபுல் பாக்கெட்டும் ஃபுல்லாக கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் படாமல் கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொட்டிட்டு
தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஒரு மக்கில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மக்கு தண்ணியாக தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அது பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவர் நம்ம இடைவெளி இருக்கணும். ஹாஃப் அன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மக்கு ஊற்றுறோம் பார்த்திங்களா, அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் அன் அவர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே இருக்கணும். இந்த டைங்கில் என்ன பண்ணணும்னா, உள்ள அடைப்பு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அந்த ஹாஃப் அன் அவரில் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம், முடிஞ்சிச்சு ப்ராசஸ்ஸு. இப்போ நான் வந்து குழவை தரகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி உள்ளே போவாங்க, சுத்தமாக போகாத இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபுல் தண்ணியை வந்து குழவை வந்து நான் திறந்து விட்றேன், எப்படி போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் அந்த அழுக்கெலாம் பார்த்திங்களா மேலே வந்து போயிருங்க. ஏன் மேலே வருதுன்னா, சிங்கில் வந்து ஸ்டார்டிங்லே வந்து இந்த அடைப்பு இருக்கிறதுனால இந்த அழுக்கெலாம் வந்து கரைஞ்சி ஏன்னா ட்ரைன் கிளீனர் வந்து கரைச்சி மேலேயே வந்து இந்த அடைப்பு இருக்கிறதுனால ஃபுல் அழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே நடுவில் அடிப்பகுதி பழுப்புளுடைய அடியில் வந்து இருந்ததுன்னா அது அவுட்டரில் வெளியே போயிட்டுருக்கோம். மேல் பகுதியிலே அடைப்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த அழுக்கு ஃபுல்லாக சிங்க்கு மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டேன். இப்போ பாதி மேலே போகுதுங்களா, சிறுவாக போயிட்டே இருக்குது பாருங்கள். முன்னே வந்து சுத்தமாக போகாது இருந்தது, இப்போ அது எது பாதி தான் போகுது. அதனால் நான் வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். சுத்தமாக நல்லா கிளியராக போயிட்டு இருந்தேன், நம்ம கொட்ட வேண்டியதே இல்லை. அதனால் நான் ரெண்டாவது டைம் கொட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டைம் நான் கொட்டிடுறேன். கொட்டிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் டைம் நம்ம ட்ரைன் கிளீனர் வந்து கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம், தண்ணி வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகுதா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூப்பராக சுத்தமாக கிளீன் ஆயிடுச்சு. அடைப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அடைப்பு வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செகண்ட் டைம் போட்டதுனால அந்த ட்ரைன் கிளீனால நம்ம ஃபுல்லாத்தையும் போய் அழுக்கலாம் மொத்தம் நல்லா கரைச்சிட்டு ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரைன் கிளீனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம், திடீர்னு நமக்கு தேவைப்படும். மந்த்லி ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணால் இந்த ட்ரைன் கிளீனர் வந்து அடைப்பே வராது. சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பே வராது. மந்த்லி ஒரு டைம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ட்ரைன் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டைலெலாம் வந்து நல்லா கிளியர் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கில் வந்து பாதி தண்ணி தேங்குது, பாதி தண்ணி தான் போகுதுன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் போட்டால் தான் கிளியர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரைன் கிளீனர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.